x is 1.2, problem number 2, subdivision 1. கொடுத்த மேட்ரிக்ஸை ஏன்னு எழுதிக்கிடுவோம். ஸோ ஏ இந்த மேட்ரிக்ஸோட எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எழுதிக்கோங்க. 1, 1, 1, 3, தென் 2, -1, 3, 4, 5, -1, 7, 11. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது வந்து ரேங்க் என்னன்னு கேட்டுட்டு மெத்தட் கொடுத்துட்டாங்க, ரோ ரிடக்ஷன் மெத்தட் இல்லை ரோ எக்லான் மெத்தட். ஸோ அந்த ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்துடணும், அதாவது ரோ எக்லான் ஃபார்ம். அப்படின்னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் நம்பருக்கு வந்து கண்டிப்பாக 1 இருக்கணும், இல்லைன்னா நான் ஜீரோ நம்பர் நம்ம கொண்டு வந்தால் போதும். இப்போது செகண்ட் ரோ ஃபஸ்ட் நம்பர் 0, அதுக்கப்புறம் வந்து 2 நம்பர் 0. ஸோ இது வந்து கம்பல்சரி கண்டிஷன், இந்த மாதிரி ஃபார்மேட்டாக கொண்டு வந்துடணும். ஒரு 3 ரோஸ் இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸை இங்கே ஒரு நம்பர் வந்து நான் ஜீரோ நம்பர், இந்த நம்பர் 0 இருந்தால் இங்கே 2 ஜீரோ. சரி, இங்கே 4 ஜீரோ இருக்குது, இங்கே 2 ஜீரோ இருந்தால் இங்கே 3 ஜீரோ. அதாவது இங்கே 0 இருந்தால் கண்டிப்பாக கீழே 0 இருக்கணும், எக்ஸ்ட்ராவாக ஒரு 0 வரணும். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா சம் முடிஞ்சிடும். மெயினாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த 3 ஜீரோவை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா சம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இங்கே எக்ஸ்ட்ரா 0 இருந்துச்சுன்னா மட்டும் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா 0 வரணும். ஸோ ரோ ரிடக்ஷன் மெத்தட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட் நம்பர் 0 இல்லாமல் இருக்கான்னு பாருங்கள். இது 0 இல்லை, இந்த நம்பர் 1 இருந்ததுன்னா நம்ம சம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு 1 அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கேட்டகரியை விட்டுடலாம், ஆர் 1 நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அப்போது நெக்ஸ்ட் லைன் என்ன அப்படின்னா ஏ இம்ப்ளைஸ் ஆர் 2 மட்டும் நான் மாற்ற போகிறேன். இந்த பிளேஸை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 0 கொண்டு வர ட்ரை பண்ண போகிறேன். அப்போது ஆர் 2 கிவ்ஸ் ஆர் 2 எழுதுனீங்கன்னா இங்கே ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் ஆர் 2 ஆரம்பிக்கணும், 2 ஆர் 2, 3 ஆர் 2 அந்த மாதிரி கூட ஆரம்பிக்கலாம், பட் ஆர் 2 இம்பார்ட்டன்ட். தென் இதிலேருந்து இதை வந்து 2 மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன வருமோ அந்த நம்பரை சப்ரேக் பண்ண போகிறேன். அப்போது 2 times R1. ஸோ இப்போ நான் R2 எழுதுகிறேன். ஆர் 2 அப்படின்னா 2, -1, 3, 4. இதில் எந்த சேஞ்ச் கிடையாது. ஆர் 1 மட்டும் என்ன பண்ண போகிறேன், 2 மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ 2 × R1 என்ன வரும், 2, 2, 2, 6. இந்த 4 நம்பரையும் 2 மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன். இப்போ இது ரெண்டையும் வந்து சப்ரேக் பண்ண போகிறேன், அப்போ தான் அந்த முதல் நம்பர் 0 கிடைக்கும். இங்கே வந்து -3, இங்கே -1, இங்கே -2. இப்போ வந்த ஆன்சர் எனக்கு இன்னொரு R2. ஸோ இதான் நியூ R2. இதே மாதிரி R3 எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ R3 கிவ்ஸ் R3 -5 times R1. ஏன்னா இது 5 இருக்குது, அப்போ இதுவும் 5 இருந்தால் தான் 0 வரும். அப்போது நான் R3 வந்து அப்படி எழுதுகிறேன். R3 எந்த சேஞ்சஸ் இல்லை, 5, -1, 7, 11. R1 என்ன பண்ணுறேன், 5 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வந்துடும், 3 நம்பருமே 5 ஆயிரும், லாஸ்ட் நம்பர் என்ன வரும், 5 × 3 அப்படின்னா 15 வந்துடும். இது எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணுறேன், வர்ற ஆன்சர் இங்கே 0, இங்கே -6, இங்கே 2, இங்கே வந்து -4 கிடைக்கும். ஸோ இதுதான் என்னோடய R3, நியூ R3. இப்போது இந்த R3யோட ஆன்சர் R2 ஆன்சரையும் R3 ஆன்சரையும் எடுத்து இங்கே எழுதிடுறேன். ஸோ R1 எந்த சேஞ்சஸ் கிடையாது, அது அப்படி எழுதியாச்சு. இப்போ R2 ஆன்சர் 0, -3, 1, -2. R3 ஆன்சர் 0, -6, 2, -4. ஸோ இதுதான் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். இது வந்து நான் 0, இது 0, இது 0. இப்போ இதை 0 ஆக்க ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதை 0 ஆக்கிறதுக்கு அது வந்து R3 இருக்குது. அப்போ R3 கிவ்ஸ் R3. இது ரெண்டு சேம் சைன், இது ரெண்டு சேம் சைன். அப்போ நம்ம சப்ராக் தான் பண்ணணும், -2 times R2. 2 போட்டால் தான் அந்த 3 வந்து 6 ஆகும். அதனால் ஸோ இப்போ R3 மாற்ற போகிறேன். R3 கிவ்ஸ் R3 போட்டோம். அப்போ R3 என்ன இருக்குது, 0, -6, 2, -4 தான் R3 இருக்குது. நெக்ஸ்ட்டு ரோ 2 இருக்க நம்பர்லாம் 2 மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 2 times ரோ 2. ஸோ 0 × 0, அடுத்து 2 × -3 -6, 2 × 1 2, 2 × -2 -4. இதை சப்ரேக் பண்ண போகிறோம். இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், எல்லாமே கேன்சல் ஆகி 0 வந்துருச்சு. 4 ஜீரோ எடுத்து நான் R3க்கு பதிலாக எழுதிடணும். R1 R2 இதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்து காப்பி பண்ணால் போதும். இப்போ இதில் நமக்கு தேவையான ஆன்சர் வந்து இங்கே ஒரு 0 இருந்தால் இங்கே கண்டிப்பாக அது 0, அடுத்த நம்பர் இது 0 இல்லாத நம்பருக்கு கீழே ஒரு 0 எக்ஸ்ட்ரா. ஸோ இந்த ஃபார்மேட் கொண்டு வந்தால் போதும், இதெல்லாம் அடிஷ்னல் தான். ஸோ இது வந்ததுக்கப்புறம் என்னென்னா இப்போ நம்ம எழுத வேண்டியது, இப்போ லாஸ்ட் கிடச்சிருக்கிறது வந்து ரோ எக்லான் ஃபார்ம். ஸோ த லாஸ்ட் ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ், ஏன் ஈக்குவலண்ட்டுனா இது கொடுத்த மேட்ரிக்ஸ், அதுக்கு இது ஈக்குவலண்ட், இதுக்கு இது ஈக்குவலண்ட். அப்போது லாஸ்ட் மேட்ரிக்ஸ் வந்து லாஸ்ட் ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ் இஸ் இன் ரோ எக்லான் ஃபார்ம்.
அப்படின்னு சொல்லலாம். ரோ எக்லான் ஃபார்ம் வந்துருச்சு அப்படின்னாலே அதாவது இந்த மாடல் இந்த டைப் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரேங்க் எழுதலாம். ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா இது வந்து நான் ஜீரோ ரோ, இதுவும் நான் ஜீரோ ரோ, ஆனால் இது மட்டும் ஜீரோ ரோ. அப்போ அந்த ஜீரோ ரோ விட்டுட்டால் ரெண்டு நான் ஜீரோ ரோ இருக்குது, அப்போ ரேங்க் வந்து டூ. ஏன்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் ஈக்குவல் டு டூ. ஒரு நம்பர் ஜீரோ இல்லாமல் இருந்தாலே அது வந்து நான் ஜீரோ ரோ தான். நாலு நம்பர்னால் நாலுமே ஜீரோவாக இருந்தால் தான் அது வந்து ஜீரோ ரோ. ஸோ ரேங்க் ஆஃப் ஈக்குவல் டு டூ தான் கரெக்டான ஆன்சர்.